சமூக செயற்பாட்டாளர்களான பேராசிரியர் ஜெயராமன் துவங்கி அண்ணன் திருமுருகன் காந்தி வரையிலும் நீண்ட அந்த கைது நடவடிக்கை இன்றைக்கு மாணவ போராளிகளின் மீதும் நீண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சமூகத்திற்காக பல்வேறு களங்களில் பல்வேறு தளங்களில் போராடி வந்த மாணவ செயல்பாட்டாளர்களையும் இந்த அரசு தொடர்ந்து கைது செய்து வந்து கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாணவர் கூட்டமைப்பின் சார்பில் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஷெல் கேஸ் போன்ற திட்டங்களுக்காகவோ இல்லை வேறு சில மாணவர்களுடைய கல்வி உதவித்தொகை சார்ந்த விஷயங்களுக்கோ, மாணவர் விடுதி சார்ந்த விஷயங்களுக்கோ, மாணவர்களுக்கான பிரச்சினைக்கோ, பொதுமக்கள் பிரச்சினைக்கோ, சமூகம் சார்ந்த பிரச்சினைக்கோ மாணவர்கள் அனுமதி கேட்கிற போது மறுக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஜனநாயக சக்திகள் அனைத்திற்குமே அனுமதி மறுக்கப்படுகிறது. சட்டம் அனுமதித்த வகையில் நடத்தப்படுகிற அறப்போராட்டங்களுக்கு கூட இந்த அரசு அனுமதி மறுக்கிறது. அறிவிக்கப்படாத ஒரு அவசர நில பிரகடனம் செய்யப்பட்டது போல இன்றைக்கு தமிழக அரசு தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சமூக செயல்பாட்டாளர்களையும் மாணவ செயல்பாட்டாளர்களையும் அச்சுறுத்தும் வகையிலும் அவர்களுடைய செயல்பாடுகளை நசுக்கும் வகையிலும் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகவே இன்றைக்கு மாணவ செயல்பாட்டாளர்கள் மிக தீவிரமான மிக முக்கியமான மாணவ செயல்பாட்டாளர்கள் ஒன்று கூடி இன்றைக்கு அடுத்த கட்டமாக இதை எப்படி நகர்த்துவது, இந்த அரசு எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு சூழலில் நாங்கள் இன்றைக்கு கூடி ஒரு அவசர கூட்டமாக கூடி இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். பாரிமைந்தன், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பு.